விளக்கு சின்னத்தை கொண்ட பரணி நட்சத்திரம் முழுவதுமாக மேஷராசியில் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். மேஷராசியின் பின்பகுதியின் இந்த முக்கோண வடிவ நட்சத்திரம் மேஷத்தின் வாளை குறித்து உண்மையில் மலையையும் மலை மக்களையும் தான் குறிக்கிறது. மேஷம் என்பது வரையாட்டைத்தான் குறிக்கிறது. வரையாடு என்றாலே அது மலையாடுதானே. இந்த வரையாட்டின் வாலை பாருங்கள். வரையாடுகளின் வால் பொதுவாக இப்படித்தான் மேல் நோக்கி இருக்கும். மேல் நோக்கி இருக்கும் இந்த வால் மலையைத்தான் குறிக்கிறது. பரன் என்பது மேலே இருப்பதுதானே. ஆக வரையாடுகளின் வால் மலை போல மேல் நோக்கி இருப்பதும் அதை குறிக்கும் நட்சத்திரம் பரணி என்று பரனை குறிப்பதும் இது மலையை குறித்த நட்சத்திரம்தான் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டது. முருகனை குறிக்கும் மேஷராசியின் அங்கமாக இது இருப்பதும் இது மலையை குறிப்பதும் இதன் தெய்வம் உயிரை எடுக்கும் யமன் என்று இருப்பதும் இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் விளக்கு என்பதும் கார்த்திகை தீப திருநாளின் அங்கமாக பரணி தீபமும் இருப்பதும் முருகன் சூரசம்ஹாரம் செய்த மலை மக்களில் வீர மரணமடைந்தவர்களுக்கு நினைவேந்தல் செய்ய விளக்கேற்றுவதைத்தான் பரணி தீபம் குறிக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் ஏன் விளக்கு என்றானது என்பது இப்போது புரிகிறதா? உண்மை இவ்வாறு உள்ளபோது பிராமணன் இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் யோனி என்று குறித்துள்ளது பிராமண குசும்புதானி. ஆட்டின் பின்பகுதி யோனியை மட்டும்தான் குறிக்க வேண்டுமா என்ன? அது வரையாட்டின் மேல் நோக்கிய வாலை குறிக்கக்கூடாதா? மேலும் இந்த நட்சத்திரம் வரையாட்டின் வால் வடிவத்தில்தான் உள்ளது, யோனி வடிவத்தில் அல்ல. அதனால் இதன் அடையாளமும் யோனி அல்ல, விளக்குதான். அடுத்து இந்த நட்சத்திரம் இலங்கையின் கண்டி மலையை மட்டும் குறிக்காமல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையும் சேர்த்தே குறிக்கிறது. கண்டிமலை சூரர்களை முருகன் சம்ஹாரம் செய்தார் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலைக்குறவர்களை கிருஷ்ணன் சம்ஹாரம் செய்தார். இந்த இரண்டு போர்களுமே விவசாயத்திற்காக நடந்த போர்கள்தானே. ஆக கார்த்திகை தீப திருவிழா என்பது முதன்மையாக இலங்கை முருகனின் சூரசம்ஹாரப் போரை குறித்தாலும் தமிழக கிருஷ்ணனின் மகாபாரத போருக்கும் ஆனதுதான். ஆக கார்த்திகை தீப திருவிழா என்பது மூன்று நாட்கள் நீடிக்கும் திருவிழா. முதல் நாளான பரணி தீபம் என்பது முருகனின் சூரசம்ஹாரப் போர் மற்றும் கிருஷ்ணனின் மகாபாரதப் போர் ஆகிய இரண்டிலும் வீரமரணமடைந்த மலைக்குறவர்களுக்கு விளக்கேற்றி நினைவேந்தல் அனுசரிக்கப்படும் நாளாகும். விவசாயத்திற்கான போர்களில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நினைவேந்தல் செய்த பிறகுதானே விவசாயம் தொடங்கிய நாளை விமரிசையாக கொண்டாட வேண்டும். அதுதானே தமிழரின் மாண்பு. இந்த நாளில் சூரசம்ஹாரம் மற்றும் மகாபாரத போர்களில் மாண்டவர்களுக்கு முருகன், கிருஷ்ணன், பச்சையம்மன், திரௌபதி அம்மன் மற்றும் சிவன் கோயில்களிலும் வீடுகளுக்குள்ளேயும் நினைவு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வேறெங்கும் இந்த நாளில் தீபம் ஏற்றக்கூடாது. அதாவது தெருக்களிலோ கொள்ளைக்காடுகளிலோ வயல்வெளிகளிலோ தீபம் ஏற்றக்கூடாது. அடுத்த நாளான திருவண்ணாமலையார் தீபம் என்பது முருகன் விவசாயம் தொடங்கியதை குறிக்கும் திருவிழாதான். அன்னல் என்பது ரகர ஒலியை கண்ட முருகனை குறிக்கும் சொல். திரு அன்னல் மலைதான் திருவண்ணாமலை ஆனது. ஆக இது சிவனுக்கான தலமல்ல, முருகனுக்கானதுதான். அண்ணாமலை தீப நாளில் முருகன் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கியதை நினைவு கூற தொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு அனுசரிக்கப்படுகிறது. காட்டை கொளுத்தித்தான் விவசாய நிலமும் ஊர்களும் உருவாக்கப்பட்டன என்பதை நினைவு கூற மானாவாரி விவசாய நிலங்களிலும் ஊர்களின் தெருக்களிலும் வீடுகளிலும் வீடுகளின் மேல்தலங்களிலும் கோயில் கோபுரங்களிலும் விளக்கேற்றும் நிகழ்வு அரங்கேறுகிறது. பனங்காட்டை கொளுத்தும் போது பனைமரங்கள் வெடித்து சிதறுவதைத்தான் மாவழி சுற்றுவது குறிக்கிறது. வெள்ளப்பாகையும் தினை மாவையும் சேர்த்து நெய்யை கொண்டு மாவிளக்கு ஏற்றி முருகனுக்கு படையலிடுவது முருகன் மானாவாரி விவசாயம் மேற்கொண்டதை நினைவு கூறத்தான். இப்படித்தான் கார்த்திகை தீப திருவிழாவின் இரண்டாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த திருவண்ணாமலையார் தீப நாளில் தொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வும் வழிபாடுகளும் முருகன் மற்றும் பச்சையம்மன் கோயில்களில் மட்டும்தான் நிகழ வேண்டும். ஆனால் பிராமணன் தமிழரின் வரலாற்றை மாற்ற சிவன் உலைகட்டி இரும்பு உருக்கியதை அந்த சிவன்
பூமிக்கும் வானத்திற்குமாக நீண்டிருக்கும் தீப்பிழம்பாக காட்சியளித்தார் என்று மாற்றி கப்சா விட்டு சிவனின் அந்த உருக்காலை தீப்பிழம்பை கார்த்திகை தீபத்தோடு கோர்த்து விட்டு திருவண்ணாமலை தீபத்தை சிவாலய தீபமாக்கி விட்டான். இது முற்றிலும் அபத்தம். அந்த தீப்பிழம்பின் உச்சியை காண அன்னப்பறவை வடிவத்தில் மேலே சென்ற பிரம்மா என்பது முருகன்தான். கார்த்திகை தீப நாயகனான முருகனை எப்படி கொச்சைப்படுத்தியுள்ளான் பார்த்தீர்களா? ஆக முருகனுக்கான கார்த்திகை தீப திருவிழாவை சிவனுக்கானதாக மாற்றிய பிராமண பித்தலாட்டம் புரிகிறதா? கார்த்திகை தீப திருவிழா மூன்று நாள் திருவிழா. அந்த மூன்றாம் நாள் விழாதான் விஷ்ணு தீபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்றாம் நாள் திருவிழாவான விஷ்ணு தீபம் என்பது உண்மையில் கிருஷ்ண தீபம் என்றுதான் மகாபாரத போரை தொடர்ந்து காட்டை கொளுத்திய கிருஷ்ணனை குறிக்கும்படி அழைக்கப்பட வேண்டும். கிருஷ்ணனையும் விஷ்ணுவையும் பிராமணன் பிசைந்து வைத்துள்ளதால்தான் இது கிருஷ்ணனுக்கு பதிலாக விஷ்ணுவின் பெயரால் வரலாற்றை மறைக்கும் வகையில் பிராமணனால் மாற்றப்பட்டுள்ளது. அந்த கிருஷ்ண தீபம் என்று அழைக்கப்பட்ட மூன்றாம் நாள் விழாவைத்தான் பி காத்தி என்று தற்கால கிராமங்களில் அழைக்கிறார்கள். தம்பி வசந்த் இது பற்றி என்னிடம் சொன்ன பிறகுதான் எனது கடந்த கால நினைவுகள் மீண்டும் முகிழ்ந்தன. பீக்காத்தி என்ற நாளில் நான் மாவழி சுற்றியது இன்றும் எனது நினைவில் உள்ளது. யூத பிராமணனான சதிகார சகுனி மகாபாரத போரில் மாண்டதால்தான் அந்த போரை குறிக்கும் கிருஷ்ண தீப திருவிழாவை பிராமணன் பீக்காத்தி என்று மாற்றிவிட்டான். பீனட், பீசா, தேல்பூரி என்று இன்னும் எண்ணற்ற பொருட்களுக்கு பீயை கொண்டு பெயரிட்ட பிராமணன் மகாபாரத போரை குறிக்கும் கிருஷ்ண தீப திருநாளுக்கும் பீக்காத்தி என்று பெயரிட்டது வியப்பல்ல. எப்படியோ இதுநாள் வரை பெருமாள் கோயில்களிலும் பிராமணன் சொக்கப்பனை கொளுத்துவது பொருந்தாத நிகழ்வாகவே எனக்கு தோன்றியது. அது மகாபாரத கிருஷ்ணனுக்கானதுதான் என்பது இப்போதுதான் இந்த நட்சத்திர ஆய்வின் வழியும் பீகாத்தி என்ற சொல்லாடலின் வழியும் எனக்கு புரிகிறது. இந்த கிருஷ்ணனைத்தான் விஷ்ணு என்றாக்கி அந்த விஷ்ணுதான் தீப்பிழம்பாக சித்தரிக்கப்பட்ட சிவனின் இரும்புருக்கும் உலையின் அடியை காண மண்ணை தோண்டிச் சென்ற வராக அவதாரம் என்றெல்லாம் கப்சாவிட்டான் பிராமணன். விவசாயத்திற்காக காட்டை கொளுத்திய கிருஷ்ணனை சிவத்தீப்பிழம்பின் அடியை காணச் சென்றதாக எப்படி கொச்சைப்படுத்தியுள்ளான் பாருங்கள். இறுதியாக பெருமாள் கோயில்களில் நிகழ்த்தப்படும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு மகாபாரத போரைத்தான் நினைவு கூறுகிறது என்பது இந்த ஆய்வின் வழி நிறுவப்படுகிறது. ஆக மூன்றாம் தீப நாளான ரோகிணி நட்சத்திர நாளில் கிருஷ்ணன் மற்றும் திரௌபதி கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்தலாம். ஆக பரணி தீபத்தன்று சூரசம்ஹாரம் மற்றும் மகாபாரத போர்களில் வீரமரணமடைந்த மலைக்குறவர்களுக்கு திருவிளக்கேற்றி நினைவேந்தல் மேற்கொள்வது நிகழ்கிறது. கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீப திருவிழா அனுசரிக்கப்படுகின்றது. அடுத்த நாளான கிருத்திகை நட்சத்திர நாளில் திருவண்ணாமலையார் தீப திருவிழா அனுசரிக்கப்படுகிறது. இது முருகனுக்கான தீப வழிபாட்டு நாள். முருகன் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் மேற்கொண்டதை நினைவுகூரும் நாள். மானாவாரி கொல்லைக்காடுகள், முருகன் மற்றும் அம்மன் கோயில்கள், வீடுகள், தெருக்களிலெல்லாம் விளக்கேற்றி மாவழி சுற்றி கொண்டாடும் நாள். மூன்றாம் நாளான மகாபாரத கிருஷ்ணனை குறிக்கும் ரோகிணி நட்சத்திர நாளில் நஞ்சை வயல்கள், கிருஷ்ணன், திரௌபதி மற்றும் பஞ்சபாண்டியர் கோயில்கள், வீடுகள், தெருக்களிலெல்லாம் விளக்கேற்றி ராக்கெட் போன்ற வான வேடிக்கைகள் செய்து கொண்டாடும் திருநாள். ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணன் விட்ட ராக்கெட்டை குறிக்கும் நட்சத்திரம்தானே? ஆக பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திர நாட்களில் முறையே கொண்டாடப்படும் மூன்று நாள் கார்த்திகை தீப திருவிழாவிற்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக விளக்கிவிட்டோம். இனி பரணி நட்சத்திரம் பற்றிய வேறு சில செய்திகளை பார்ப்போம். பரணி என்பது இலங்கை மற்றும் தமிழக மலைக்குறவர்களை குறிக்கிறது. இந்த போர்களில் பெருந்திரளான மலை மக்கள் மாண்டதாலும் இந்த மலைக்குடிகளின் ஆதி தலைவன் சிவன் என்பதாலும் அந்த சிவன்தான் யமன் என்பதாலும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யமனாகும். மலைக்குடிகளின் வர்ணம் அதாவது சாதி என்பது சோசியல் அவுட்காஸ்ட்
என்று பிராமணனால் அழைக்கப்படும் பறையர் என்பது இந்த நட்சத்திரம் மலைக்குடியைத்தான் குறிக்கிறது என்பதை மேலும் நிறுவுகிறது. இந்த நட்சத்திரத்தின் வடிவம் மலை போல மேல் நோக்கியுள்ள மேஷத்தின் வால்தான். இங்கு நீங்கள் காண்பது மேஷராசியின் வடிவமாம். இதன் பின்பகுதி பரணி என்று குறிக்கப்பட்டுள்ளதை காணுங்கள். மேஷராசியின் உண்மையான வடிவத்தை அதன் உடுக்களை செந்நிற கோடுகளால் இணைத்து இப்போது காண்பிக்கின்றேன். இந்த மேஷத்தின் வால்பகுதிதான் பரணி நட்சத்திரத்தின் சரியான வடிவம். இந்த நட்சத்திரம் மலைக்குறவர்களுக்கான நினைவேந்தலோடு தொடர்பு கொள்வதால் இதன் அடையாளம் திருவிளக்கு என்பது மிகவும் பொருந்துகிறது. மலைக்குறவர்கள் கொல்லப்பட்டதையும் அவர்களின் ஆதிக்கடவுள் யமன் எனும் சிவன் என்பதையும் கொண்டு இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் யமன் என்பதும் பொருந்துகிறது. இந்த போர்கள் விவசாயம் தொடங்குவதற்கான போர்கள் என்பதால் விவசாயத்தை குறிக்கும் வெள்ளிக்கோள்தான் பரணி நட்சத்திரத்திற்கான கோள்.